குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி. இன் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது கிராம் சாயமேற்றும் முறை, பாக்டீரியங்களின் வாழ்வியல் செயல்கள், அதில் சுவாசித்தல், அண்டை இனப்பெருக்கம், இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்கி பாக்டீரியா, சயனோ பாக்டீரியா அண்டு மைக்ரோ பிளாஸ்மா. இதெல்லாம் இப்போ இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆர்கி பாக்டீரியங்கன்றது பழமையான தொல் உட்கரு உயிரிகள், அதாவது ப்ரோகாரியாட் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த கடுமையான சூழ்நிலையிலும் வாழக்கூடியது. வெப்ப ஊற்றுகளையும் சரி, அதிக உப்புத்தன்மை இருந்தாலோ இல்லைனா குறைந்த பிஹெச் இருந்தாலோ அந்த இடத்துலையும் வாழக்கூடியது. இது வேதிய தற்சார்பு ஊட்டம் முறை, கெமிக்கலை யூஸ் பண்ணி அது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். உயிரினங்களின் செல்ஸ் அவில் கிளிசரால், ஐசோப்ரோஃபைல், ஈத்தர்கள் இதோடைய செல்ஸ் அவில் இருக்கிறதுனால இது தனி சிறப்பாக கருதப்படுகிறது. இது மாதிரி இந்த தனி சிறப்பு மிக்க வேதி அமைப்பு வந்து செல் உறையில் காணப்படுவதால் எல்லா செல் சுவரையும் கரைக்கக்கூடிய உயிர் எதிர்ப்பொருள் இருந்தாலும் அந்த எதிர்ப்பு தன்மையை செல்களுக்கு கொடுக்குது. எக்ஸாம்பிள் மெத்தனோ பாக்டீரியம், ஹோலோ பாக்டீரியம், தெர்மோபிளாஸ்மா, இது எல்லாமே ஆர்கி பாக்டீரியங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சயனோ பாக்டீரியங்கள். இந்த சயனோ பாக்டீரியங்களில் சயனோ பாக்டீரியங்கள்னால் எவ்வளோ வயதானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சயனோ பாக்டீரியங்கள் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இருக்குது. ஸ்ட்ரோமட்டோலைட்டுகள் உண்மையை வெளிக்கொணர்கின்றன. அதாவது இந்த சயனோ பாக்டீரியங்கள் வந்து நீல பசும் பாசி, சயனோ பாக்டீரியா அப்படி இல்லைன்னா நீல பசும் பாசி என்ன பண்ணுன்னா கால்சியம் கார்பனேட்டோட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்குது. அந்த கூட்டமைப்பு படிவிற்கு தான் ஸ்டொமட்டோலைட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இது 2.7 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொல்லுயிர் எச்சத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருக்கிறதா நம்ம தொல்லுயிர் படிவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த எச்சத்தில் வந்து சயனோ பாக்டீரியங்கள் மிகையாக உள்ள பதிவிலிருந்து இவை வளிமண்டலத்தில் ஆக்சிஜனின் அளவை உயர்த்தின. அதாவது ஏற்கனவே பழிஞ்சிருக்கிற அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிஜனை வந்து வளிமண்டலத்துக்கு அனுப்பியிருக்கு அப்படி என்பதை அறிய முடியுது. நெக்ஸ்ட்டு சயனோ பாக்டீரியங்கள் வந்து ஒரு பாப்புலரான நீல பசும் பாசி அல்லது சயனோஃபைசி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூ க்ரீன் ஆல்கே தான் நீல பசும் பாசின்னு சொல்லலாம். அதனுடைய இன்னொரு நேம் சயனோஃபைசி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் போது பரிணாம பதிவேடுகளின் மிக பழமையான உயிரிகள், பல வகை வாழ்விடங்களில் வாழவல்லன என்று தெரிவிக்கிறது. இது வந்து அதனுடைய ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அதே சமயம் எந்த இடத்துலையும் வந்து இது வாழக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு. நிறைய நன்னீர் நிலைகளில் வாழும். சில வந்து செங்கடல், அது அந்த உப்பு நீரில் வாழுது. அதில் நன்னீர் வாழறதுக்கு எக்ஸாம்பிள் ட்ரைக்கோடெஸ்மியம் டெர்மோகார்பா அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரைக்கோடெஸ்மியம் எரித்ரேயம் வந்து சயனோ பாக்டீரியன் கடலின் சிவப்பு நிறத்துக்கு காரணமாகுது. இப்போ செங்கடல் வந்து எப்படி இருக்குன்னா சிவப்பு நிறமாக இருக்குது நம்ம பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா இந்த சயனோ பாக்டீரியம் ட்ரைக்கோடெஸ்மியம் எரித்ரேயம்ன்ற அந்த சயனோ பாக்டீரியா தான் இந்த கடலுக்கு அடியில் இருக்கிறதுனால அது பார்க்கும்போது சிவப்பு கலராக தெரியுது. நாஸ்டா கனபினா சிட்டினங்கள், சைக்கஸ்னுடைய பவளவேர், அதாவது குரல் ரூட் அப்படின்னு சொல்கிறோம், குரலாய்ட் ரூட்டுன்னு சொல்கிறோம். அதில் இது எல்லாமே என்ன பண்ணுன்னா இந்த பாசியோட சேர்ந்து வாழுது. லைக்கன் சொல்கிறது ஆல்கேவும் பாஸ் பங்கை, அது ரெண்டுமே சேர்ந்து வாழறது தான் வந்து லைக்கன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வாழ்ந்து நைட்ரஜனை வந்து நிலைப்படுத்தி தருது பிளான்ட்டுக்கு. கிளியோகாப்ஸா, நாஸ்டாக், சைட்டோனிமா, அது எல்லாமே வந்து லைக்கனில் பாசி உறுப்பினர்களாக வாழுது. அடுத்து அதனுடைய சிறப்பு இயல்புகள், இந்த தொகுப்பில் வர எல்லா உறுப்பினர்களுமே வந்து ப்ரோகாரியோட் தான், முன்னாடியே தொல்லுயிர் உட்கரு அப்படின்னு சொல்லலாம். இதில் எந்த ஒரு மொட்டைல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சரும் இருக்கிறதில்ல. மொட்டைல்னால் நகருது, நகரமுடைய ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இனப்பெருக்க அமைப்புகள் வந்து எதுவுமே இதில் இல்லை. க்ரூகாக்கஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு செல் உடல் அமைப்பு, யூனிசெல்லுலர் ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் இந்த கிளியோகாப்ஸான்றது காலனி, அது ஒரு கூட்டமைப்பு, கூட்டமாக தான் இருக்கும். நாஸ்டாக் பக்கத்து ஒரே ஒரு இழை மாதிரி தான் இருக்குது. ஒரு சில சிட்டினங்களில் வந்து வழுக்கு நகர்வு இயக்கம், கிளைடிங் மூமெண்ட், அப்படியே வழுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் அந்த இயக்கம் வந்து காணப்படுது. எக்ஸாம்பிள் ஆசிலட்டோரியா. அதுக்கப்புறம் புரோட்டோபிளாஸ்டில் வந்து ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று சென்ட்ரோபிளாசம், சென்டரில் இருக்கிறதுனால அதை சென்ட்ரோபிளாசம் என்னும்.
அதுக்கப்புறமா ஓர பகுதிகளில் இருக்கிறது வந்து குரோமோட்டோஃபோர், அதாவது நிறமிகள், வண்ணத்தாங்கிகள் அப்படின்னு சொல்கிற அது இருக்கிறதுனால அதை குரோமோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக இந்த புரோட்டோபிளாஸ்டை பிரிக்கிறாங்க. ஒளிச்சேர்க்கை நிறமிகளான பைக்கோசயனின் அண்டு பைக்கோ எரித்ரின் வந்து இதில் இருக்குது. அதில் மிக்ஸோசாந்தின் அண்டு மிக்ஸோசாந்தோஃபில்லுடன் இணைந்து காணப்படுது. இந்த ரெண்டுமே மிக்ஸோசாந்தின் அண்டு மிக்ஸோசாந்தோஃபில்லும் இணைஞ்சு காணப்படுது. இதில் சேமிப்போன வந்து சைனோஃபைசியன் ஸ்தரசம் அப்படின்னு சொல்லலாம், சைனோஃபைசியன் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சிற்றினங்களில் பெரிய நிறமற்ற உடலத்தின் நுனி அல்லது எடைப்பகுதி செல்கள் வந்து உடல் மேலே இருக்கலாம், அப்படிலாம் நடுவில் இருக்கும். அதை வந்து எட்டிரோசிஸ்டுகள் அப்படின்னு சொல்லி, இது எதில் இருக்குன்னா நாஸ்டாக் அதில் தெரியும். நடுவில் நடுவில் ஒரு சில இடத்துல வந்து அப்படியே பெரிய செல் மாதிரி போட்டிருப்பாங்க. இவ் அமைப்புகள் எதுக்காக இருக்குன்னா நைட்ரஜனை நிலைப்படுத்துறதுக்கு தான் உதவுது. அதுக்கப்புறமா இதில் தழை உடலை இனப்பெருக்கும் வழி மட்டுமே நடைபெறுகிறது. ஓகே, மற்ற உறக்க நகர வித்துக்கள் ஏகைனேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்குன்னா தடித்த செல் சுருடைய தழை உடல செல்களிலிருந்து தோன்றும் ஓய்வு நிலை செல்கள். இது ரெஸ்டிங் பீரியடில் இருக்கும், கொஞ்ச நாள் அதை வந்து ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ, சூழ்நிலை வந்து அதுக்கு சாதகமாக இருக்கும், அந்த டைமில் அது வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஹார்மகோன்கள் அப்படின்னு சொல்கிறோம். இழை உடலத்தின் ஒரு பகுதி பிரிந்து சென்று செல் பகைப்படுகிறது. ஒரு இழையில் ஒரு பகுதி மட்டும் பிரிஞ்சு என்ன பண்ணால் அது கண்டினியூஸாக செல்லு பகுப்படையுது. அப்புறம் பிளவுறுதல், அகவித்துக்கள் போன்றவை வந்து இதிலேருந்து தோன்றுது. அப்புறம் உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்கிறது, ஒரு தொல்லுயிட்கறி துருவக்கொழி மேல் உல்லாச பயணம் மேற்கொள்கிறது. அபனோ கேப்சா மாண்டானா என்னும் நீல பசும்பாசி வந்து இந்த துருவக்கரவடியின் உடம்புலேயே வந்து வளருதா சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது குரூகாக்கஸ் கிளையோகாப்சா நாஸ்டாக், இதுதான் வந்து எட்டிரோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நடுவில் நடுவில் வந்து கொஞ்சம் தடித்த சுவரலான ஒரு செல் இருக்குது, அது எட்டிரோசிஸ்ட்னு சொல்லலாம். இது ஸ்பைரோலினா. நெக்ஸ்ட்டு சினிக்கோசிஸ்டிஸ், இது வந்து பிளவுறுதல், ஒன்று வந்து ரெண்டாக பிளவுறது. அதே மாதிரி அனபீனா, உறக்க நகரா வித்துக்கள், ஹார்மகோனியம், அது இதுவும் எட்டிரோசிஸ்ட்னும் இதில் சொல்லலாம். லாஸ்டில் அகவித்து டெர்மோகார்பா, இது எண்டோஸ்போர் மாதிரி, இது எல்லாமே இதில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த பிரிவில் இருக்கிற உயிரினங்களை சூழ்ந்து மியூசிலேஜ் அப்படின்ற ஒரு படலம் வந்து இருக்குது அந்த உடலத்தை சுற்றி. அதனால் இது என்ன பண்ணுன்னா ஒரு மாதிரி வழவழப்பான தன்மையை கொண்டிருக்கிறது. இதுக்கு இந்த ஃபேமிலி வந்து மிக்ஸோபைசி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இதில் பாலினப்பெருக்கம் இல்லை. மைக்ரோசிஸ்டிஸ் ஏருஜினோசா அனபீனா பிளாஸ் அக்குவே போன்றவை நீர் மலர்ச்சின், அதாவது வாட்டரில் இதனுடைய லெவல்த்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நச்சு பொருட்களை வந்து வெளியேறதுனால நீர் தாவரங்களோ இல்லை உயிரினங்களோ வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. இது எல்லாமே என்ன பண்ணுன்னா இந்த வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தும் திறன் பெற்றுள்ளதால் உயிர் உரங்களாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த மிக்ஸ் இதில் வர எல்லாமே, அதாவது சைனோபாக்டீரியா அதில் வர எல்லாமே இந்த வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தி பிளான்ட்டுக்கு தர்றதுனால இது உயிர் உரங்களாக பயன்படுத்துகிறாங்க. எடுத்துக்காட்டு நாஸ்டா கண்ணபீனா. அதே மாதிரி ஸ்பைருலினா, புரதம் அதிகம் இருப்பதால் இவை ஒற்றை செல் புரதமாக பயன்படுத்தப்படுகிறது. செங்கல் செல் புரோட்டீன் அப்படின்னு சொல்வோம். இதுக்கு இந்த ஸ்பைருலினா தான் முக்கியமாக ஒரு காரணமாக இருக்குது. இந்த சைனோ பாக்டீரியாலாம் உடல் அமைப்பு முறைகள் 1.7 அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க, நம்ம அடுத்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு செல்சவ் இருக்குது, ரைபோசோம் இருக்குது, டிஎன்ஏ 7 மட்டும்தான் இருக்குது. இதில் அந்தளவுக்கு சொல்லிக்கக்கூடிய மாதிரி உட்கருவோ எதுவுமே வந்து கரெக்டாக இல்லை. நெக்ஸ்ட்டு மைக்கோபிளாஸ்மா. இந்த மைக்கோபிளாஸ்மா வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, அதனுடைய அளவு 0.1 to 0.5 μm தான். இது வந்து கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்வோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரெட் கலராக இருந்துச்சுன்னா அது கிராம் நெகட்டிவ்னு சொல்லுவோம், அதுவே வயலட் கலராக இருந்துச்சுன்னா கிராம் பாசிட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவாக இருக்குது, நுண்ணுயிரிகளாக இருக்குது. இதில் முதல்ல
நக்காட்டும் சக ஆய்வாளர்களும் 1898 கண்டுபிடிக்கிறாங்க. எதுலேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த போவின் ப்ளூரோ நிமோனியா, அந்த நிமோனியாவோட பேர் போவின் ப்ளூரோன்றது. அந்த நிமோனியாவில் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுடைய நுரையீரலேருந்து வர திரவத்திலிருந்து இவங்க இதை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. இதில் வந்து செல் சுவர் எதுவுமே கிடையாது. வளர் ஊடகத்தில், அதாவது ஒரு கல்ச்சர் மீடியம், ஒரு இடத்துல நம்ம முட்டைகளெல்லாம் பொறிச்சு வச்சா எப்படி ஒரு அப்பியரன்ஸ் தெரியுமோ அதே மாதிரி தான் இதுவும் தெரியுது. இதில் பாக்டீரியாவோட டிஎன்ஏ ஒப்பிடும்போது இதில் குவானைன் சைட்டோசின் வந்து குறைவான அளவில் கொண்டிருக்கு. பியூரின் அண்டு பைரிமிடின் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், அதில் குவானைன் அண்டு சைட்டோசின் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. விலங்கு தாவரங்களில் நோய் ஏற்படுது. இந்த மைக்கோபிளாஸ்மா மூலம் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் வந்து நோய் அதிகமாக ஏற்படுது. இங்கே கொடுத்துருக்குது எல்லாமே பிளான்ட்டோட நோய் அதிகமாக கொடுத்துருக்காங்க. கத்திரி தாவரத்தில் சிறிய இலை, லெகும் தாவரத்தில் துடைப்பம் நோய், லவங்கத்தில் இலை கொத்து நோய், சந்தனத்தில் கூர்நுனி நோய் போன்ற நோய்களை வந்து பல்வேறு தாவரங்களில் ஏற்படுது. நெக்ஸ்ட்டு ஃப்ளோரோ நிமோனியா நோயினை மைக்கோபிளாஸ்மா மைக்காய்டஸ் என்ற நுண்ணுயிரி ஏற்படுத்துகிறது. இது விலங்குகள் ஏற்படுத்த நோய். இது மைக்கோபிளாஸ்மாவுடைய அமைப்பு. நெக்ஸ்ட்டு ஆக்டினோமைசிஸ். இந்த ஆக்டினோமைசிஸ் அல்லது ஆக்டினோ பாக்டீரியங்கள் மைசீலியம் போன்ற வளர்ச்சி பெற்றுள்ளதால் இவைகள் கதிர் பூஞ்சைகள் என அழைக்கப்படுது. இப்போ நம்ம ஃபங்கஸை பூஞ்சையை பிடிச்சு பார்த்தோம்னா அது வந்து மைசீலியம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு நீல நீளமான இழை மாதிரி இருக்கிறதுனால அதை மைசீலியம்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஆக்டினோமைசிட்டுகளும் மைசீலியம் போன்ற ஒரு அமைப்பை பெற்றிருக்கு. அதனால் இது கதிர் பூஞ்சைகள் அப்படின்னு நேமில் அழைக்கிறாங்க. இது காற்றுனா அல்லது நிலை மாறும். ஒன்று ஆக்சிஜன் இல்லாத நிலைமையிலோ, இல்லைன்னா ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் இல்லாத நிலையை உருவாக்கக்கூடிய அந்த காற்றுனா அல்லது நிலை மாறும் காற்றுனா சுவாச கிராம் நீர் நுண்ணுயிரிகள், இது ஃபேக்கல்டேட்டிவ் அனரோபாவும் இது ரியாக்ட் பண்ணுது. இதில் மைசிலியம் வந்து நேராக வளராது. சில சைட்டோசின் குவானைன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எடுத்துக்காட்டு ஸ்டெப்டோமைசிஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து மைக்கோபிளாஸ்மாவில் குவானைன் சைட்டோசின் வந்து குறைவாக இருக்கும்னு பார்த்தோம். பட் ஆக்டினோமைசிஸில் இது ரெண்டுமே அதிகமாக இருக்குது. ஃப்ராங்கியா என்னும் ஒருங்குயிரி ஆக்டினோ பாக்டீரியம் வேர் முடிச்சுகளை உருவாக்கி, இந்த ஃப்ராங்கியான்றது ஒரு ஆக்டினோ பாக்டீரியம் தான். எப்போவுமே இப்போ இந்த பாக்டீரியங்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னா, வேர் முடிச்ச தாவரங்களை தான் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். ஆனால் இந்த ஃப்ராங்கியான்றது வேர் முடிச்சு அல்லாத தாவரங்களில் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. அதுக்கு எக்ஸாம்பிள் அல்னஸ் அண்டு கேஷோரினா, இந்த ரெண்டு தாவரங்களில் வந்து இது நைட்ரஜனை நிலைப்படுத்துது. இது பல செல்லுடைய வித்தகங்களை உருவாக்குறது, அது ஸ்போர்கள் மூலமாக இது ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. ஆக்டினோமைசிஸ் போவிஸ் கால்நடைகளின் வாய் பகுதியில் வளர்ந்து கழலை தாடை நோயை ஏற்படுத்துகிறது. இந்த கால்நடைகள் வந்து இந்த நோயை உண்டாக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டெப்டோமைசிஸ் வந்து மண்ணில் வளர்ற ஒரு மைசீலத்தை உருவாக்கும் ஆக்டினோ பாக்டீரியம். இது மண்ணில் தான் வளருது. இவை மழைக்கு பின், இப்போ மழை பெஞ்ச உடனே நமக்கு வந்து மண் வாசனை வரும்ல, அதுக்கு இந்த பாக்டீரியா தான் காரணமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஜியோஸ்மின் என்னும் பொருள் வந்து எளிதில் ஆவியாகக்கூடிய கூட்டுப்பொருள், மண்ணில் இருக்கிறதுனால அது அந்த ஸ்மெல்லை கொடுக்குது. ஒரு சில உயிர் எதிர்பொருட்களான ஸ்டெப்டோமைசின், குளோரோம்பெனிக்கால், டெட்ராசைக்ளின் போன்றவை இந்த பேரினத்திலிருந்து தான் பெறுறாங்க. அடுத்து பூஞ்சைகள். பூஞ்சைகள் வந்து ரெண்டாம் உலக போகிறப்போ அதிக அளவுக்கு யூஸ் பண்ணாங்க. 1928 இந்த ரெண்டாம் உலக போர்னால நிறைய போர் வீரர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அப்போ என்ன பண்ணார்னா, இவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து ஒரு கல்ச்சர் மீடியத்தில் ஃபங்கையை வளர்த்து, பாக்டீரியா வளர்த்து, அந்த ஃபங்கஸில் அதை போட உடனே அந்த பாக்டீரியா எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஸோ அந்த பவுடர் ஒரு மாதிரி மஞ்சள் நிற பொடியாக பயன்படுத்தப்பட்ட அந்த பெனிசிலினை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு காயம்பட்ட போர் வீரர்களுக்கும் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த காயம் வந்து சரியாயிட்டு அவங்க எல்லாருமே நல்லாயிட்டாங்க. ஸோ அதனால் இந்த பெனிசிலினை கண்டுபிடிச்சதுனால அவருக்கு 1945 நோபல் பரிசு கொடுக்குறாங்க. இந்த பூஞ்சைகளின் மயில் கற்கள் அப்படின்னு சொல்லலாம். 1929 மைசிலி அது வந்து வித்து வளர்ப்பு சோதனை செய்கிறாரு. 1767 பாண்டானா பூஞ்சைகள் தாவரங்களில் நோய் ஏற்படுத்துது அப்படின்னு நிரூபிக்கிறாரு. 1873 பிளாக்ஸி இது மனிதர்களில் வந்து ஒவ்வாமை நோயை ஏற்படுத்தும் அப்படின்னு நிரூபிக்கிறாரு. 1906 பிளாக்ஸி பூஞ்சைகளின் மாற்று உடலத்தன்மை, அதாவது அது ஒரே மாதிரி இருக்காது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. 1952 பாண்டிகார்வோவும் ராப்பரும் இணைந்து பாலின ஒத்த தன்மையை
பேரா செக்ஷுவாலிட்டி ஒரே மாதிரி இருக்கிற அந்த செக்ஷுவாலிட்டியை பற்றி அவங்க சொல்கிறாங்க. இப்போ பூஞ்சை அந்த லத்தீன் சொல்லுக்கு வந்து லத்தீன் மொழி வழி வந்து சொல்லாகும். ஃபங்கஸ் அப்படின்றது லாட்டின் வேர்டு. இதற்கு காளான், நம்ம எல்லாமே தமிழில் வந்து காளான் தான் சொல்கிறோம். இது எல்லா இடமே வளரும், முக்கியமாக மழைக்கு பிறகு அங்கங்கே வளரக்கூடியது. இது உண்மையான உட்கரு கொண்டது, பட் இதில் வந்து அந்த பச்சையம் இல்லாததுனால அதனால் உணவு தயாரிக்க முடியாது. சரி, அதனால் பிற சார்புட்ட உயிரிகளாக இது வளருது. இது ஒரு செல்லும் இருக்கும், பல செல் இருக்கும். இந்த பூஞ்சை பற்றிய படிப்புக்கு வந்து பூஞ்சையியல் மைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். பிஏ மைச்சிலி அவர் தான் வந்து இந்த பூஞ்சைகளை தோற்றுவித்ததாக கருதப்படுகிறார். ஆர்தர், எச்ஆர் புல்லர், ஜான் வெப்ஸ்டர், ஹாக்ஸ்வர்த், எயின்ஸ்வர்த், முட்கூர், மேத்தா, சுப்பிரமணியம், சதாசிவம் ஆகியோருங்க எல்லாமே வந்து இந்த பூஞ்சையியல் மைக்காலஜியில் ரொம்ப புகழ்பெற்ற வல்லுநர்களாக இருக்காங்க. இப்போ இதனுடைய பொது பண்புகள், இந்த பூஞ்சைகளுடைய உடம்பில் பார்த்திங்கன்னா வேறு ஸ்டெம்மு லீஃபுன்னு வந்து எதுவுமே இருக்காது. ஃபுல்லாகவே பார்க்கும்போது ஒரு இழை மாதிரி தான் இருக்கும். அதனால் ஐஃபா, அந்த இழையை வந்து ஐஃபான்னு சொல்கிறோம். இதில் என்ன நிறைய ஐஃபாக்கள் இருக்கிறதுனால அது எல்லாமே சேர்ந்து மைசீலியம், மைசீலியத்தை உருவாக்குது. இந்த செல்சுவரில் வந்து கைட்டின், செல்சுவர் வந்து கைட்டினால் ஆக்கப்பட்டது. அது கூட பாலிசாக்கரைடும் இதில் இருக்குது. இந்த தடுப்பு சுவர் காணப்படுவதால் மைசீலியங்கள் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று கீழ்நிலை பூஞ்சைகள், ஒன்று இது வந்து ரொம்ப லோயராக இருக்கும், அதில் வந்து தடுப்பு சுவர் இருக்காது. ஸோ அதனால் நிறைய உட்கருக்கள் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் மேம்பட்ட இதில் என்ன ஆகும் அப்படின்னா, பிளான்ட்டில் அங்கங்கே தடுப்பு சுவர் இருக்கிறதுனால உட்கரு வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ இந்த நிறைய உட்கரு இருக்கிற இடத்துல வந்து என்ன சொல்லணும்னா சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டு அல்புகோ. மேம்பாடடைந்த வகுப்பு பூஞ்சைகளில் ஐஃபாக்களின் செல்களுக்கிடையே தடுப்பு சுவர் காணப்படுவது எக்ஸாம்பிள் ஃபியூசாரியம். இந்த மைசீலியத்தில் நிறைய ஐஃபாக்கள் ஒன்று ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நெருக்கம் இல்லாமல் இணைந்து திசுக்களை உருவாக்குது. இது வந்து பிளக்டன் கைமா என்றும் அழைக்கலாம். பிளக்டன் கைமா வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரோசன் கைமா, போலியான பேரன் கைமா. இந்த ப்ரோசன் கைமாவில் ஐஃபாக்கள் வந்து நெருக்கம் இல்லாமல் அங்கங்கே தூர தூரமாக இருக்கும், ஒன்றோடொன்று இணைப்போக்கான அமைப்பில் ஒரே மாதிரி பேரலலாக இருக்குது. அதுக்கப்புறம் போலியான பாரன் கைமாவில் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஐஃபாக்கள் வந்து நெருக்கமாக இருக்குது, தனித்தன்மையை இழந்தும் காணப்படுகிறது. அது அது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் முழு கனி உறுப்புடைய பூஞ்சையில் முழு உடலமும் இனப்பெருக்க அமைப்பாக மாறுகிறது. இப்போ ஒரு சில பூஞ்சையெல்லாம் எடுத்துனா அதில் வந்து தனியாக நம்மளால் எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எல்லாமே எது போட்டாலும் இன்னொரு பூஞ்சை வந்து வளர ஆரம்பிக்கும். ஆனால் உண்மை கனி உறுப்பு வகையில் உடலத்தில் சில பகுதிகள் மட்டும் இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு மற்ற பகுதிகள் தழை உடல் நிலையிலேயே உள்ளன. இப்போ உண்மையாக இருக்குது பூஞ்சை அப்படின்னா, அதில் இப்போ வேர் போட்டால் அது மட்டும்தான் இன்னொரு பிளான்ட்டை உருவாக்கும், மற்ற பகுதியெல்லாம் வேஸ்ட்டாகவே போயிடுது. இப்போ இந்த பூஞ்சைகளில் பாலிலா பால் இனப்பெருக்க முறைகள் இனப்பெருக்கம் நடைபெறும். பூஞ்சையின் பாலிலா நிலை பாலிலி என்றும் பாலின நிலை பால் நிலை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த இரு நிலைகளிலுமே பூஞ்சை முழு உடலே ஹோலோமார் என்றும் கூறலாம். இப்போ பொதுவாக இந்த பூஞ்சைகள் வந்து பிற பாலின பிறக்கத்தில் மூன்று படைநிலைகள் உள்ளது. இரண்டு செல்களின் சைட்டோபிளாசம் இணைவு, ஒன்று தனித்தனியாக இருக்கிற அந்த செல்களுடைய சைட்டோபிளாசம் இணைந்து பாலின பிறக்கம் நடைபெறும். நெக்ஸ்ட்டு உட்கரு இணைவு, அதில் உள்ள இருக்கிற உட்கரு மட்டும் இணையும். மூணாவது வந்து குன்றல் பகுப்பு, மியாசிஸ். இது எல்லாமே வந்து இந்த பூஞ்சையில் நடக்கும். இதை நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.